श्री गुरुभ्यो नमः श्री महापरिवा शरण श्री आनंगुडि स्वामिगल शरण श्री कृष्ण प्रेमी अन्ना शरण अनेवरुक्कुम एनदु पणिवान नमस्कार इत आरंभत्तुल सोल्लिरुक्कणुम मुडिवाग वंदु सोल्रेन क्षमिक्कणुम எனக்கும் அண்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 15 வருஷம் இருக்கும் எவ்வளோ வருஷம்னு தெரியாது ஆத்மார்த்தமான ஒரு பந்தம் நான் எது பண்ணாலும் அண்ணா கூட இருப்பா எங்கே இருந்தாலும் அண்ணா கூட இருப்பா மனுஷாளுக்கும் மகான்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் தான் நிறைய வித்தியாசம் ஒரு ரெண்டு மூணு வித்தியாசம் அவள் ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும் வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்கும் அவரோட பக்தி நம்மளாம் யோசிக்க முடியாது அந்த மாதிரி பக்தி அப்பேற்பட்ட ஒரு மகான் தான் அண்ணா சின்ன உதாரணம் இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் முதல்ல முடிவாச்சு அப்புறம் சங்கராபுரத்தில் அண்ணாட்ட சொன்ன வக்கீலன் அது மாதிரி அண்ணா வரான்னா இங்கே வச்சுக்கலாமே அப்படின்ட்டா அண்ணாட்ட போய் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் அண்ணாட்ட சொன்னேன் என்ன பண்ணுறதுன்னா இது மாதிரி அங்கே வேறு இருக்குது அப்புறம் இங்கேயும் சொல்லிட்டோமே அப்படின்னு நீ கவலைப்படாத நான் இங்கேயும் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டா எவ்வளோ பெரிய மனசு ஒரு ப்ரோக்ராமை ரெண்டு இடத்துல பேசணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ அது பெரிய எனர்ஜி வேணும் அந்த எண்ணங்கள்லாம் அவர் எந்த அளவுக்கு மகானாக இன்றைக்கி உலக லெவலில் அண்ணா சுவாமிநாத அண்ணா அப்படின்னா அந்த இயற்பெயர் மகான் மகாபெரிவாளோட இயற்பெயர் கொண்டவ அதனால் இது சத்திய வாக்குன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல மகாபெரிவா இருந்து எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவா அதனால் இந்த ஒரு பெரிய இது வந்து பிரமிப்பாக இருக்குது எங்கே வந்திருக்கோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இது என்ன இடம் அது மாதிரி ஒரு பிரமிப்பான இடம் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு அக்ரஹாரம்னு ஒன்று ஞாபகப்படுத்தினது நான் வளர்ந்ததெல்லாம் அக்ரஹாரம் தான் செமினார் கோவில் இங்கே பூம்புகார் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கோவில் அந்த பக்கம் ஒரு கோவில் நடுவில் நம்ம இருக்கும் அப்பேற்பட்ட அக்ரஹாரத்தில் காவேரி ஸ்நானம் பண்ணி அப்படி வளர்ந்தது தான் அதுக்கப்புறம் நிறையா திக்கு திசை தெரியாமல் உலகெங்கும் போய் டெல்லி அங்கெல்லாம் படித்து வளர்ந்துலாம் வந்துட்டேன் நான் போடாத கோட் சூட் கிடையாது நான் போடாத விஷயம் கிடையாது இந்த பஞ்சகஜத்தில் கிடைக்கிற அந்த பெருமை அந்த தெய்வீகம் எதுலேயும் கிடைக்கல இதுதான் நிரந்தர அடையாளமாக மாறி இருக்கு ஏன்னா ஜோசார் எனக்கு நல்ல பழக்கம் அவர் இருந்தபோது அவர் எங்கே பிராமணர்னு தேடிட்டு இருந்தார் நான் யார் பிராமணர்னு தேடின்னு இருக்கேன் இதுதான் வித்தியாசம் எல்லாருக்குள்ளேயும் அந்த பிராமணர்களுக்கு உண்டான நல்ல குணங்கள் இயல்பாகவே இருக்குது அதை கடைபிடிச்சிட்டா போதும் ஒரு துளி அவ்வளோ பொக்கிஷம் நினச்சிகிட்டே இருக்கலாம் அது பருகின்றே இருக்கலாம் அதுதான் நம்ம தெய்வீகத்தோடு ஒன்றாக நிற்கிறது அதுக்காக தான் மகாபெரிவா எத்தனையோ விஷயங்கள் தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கா படிக்கலாம் வேண்டாம் பார்த்தாலே போதும் தெய்வத்தின் குரல் ஒரு முறை பார்த்தாலே போதும் அண்ணா நிறையா பேசியிருப்பா நாங்கள் எது பண்ணாலும் அண்ணா இல்லாமல் எதுவும் பண்ணுறதில்லை அங்கே அக்ரஹாரம் அப்படின்ற அக்ரஹாரம்னா எல்லாருக்கும் தெரியும் அதே அக்ரஹாரம் தான் எங்களோட குளோபல் பிராண்ட் நேம் அக்ரஹாரம் அப்படின்னு ஸ்தாபனம் நடத்தின்னு இருக்கோம் அக்ரஹார பூத் தெய்வீக மாத இதழ் அக்ரஹாரம் அப்படின்னு எல்லாம் எங்கே அக்ரஹாரம் பார்த்தாலும் நீங்கள் எங்களை பார்க்கலாம் ஏன்னா அக்ரஹாரத்துக்குள்ளேயே மகாபெரிவாக இருக்கா அதனால் அக்ரஹாரம் சார்பான்னா இப்போ ரீசெண்டாக சத்து மாவு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து எல்லா வேத பாடசாலைக்கும் குழந்தைகள்லாம் முன்னாடியெலாம் வேத பாடசாலையில் பழைய தான் சாப்பிட்ருந்தா இப்போ கொஞ்சம் நல்லா சத்தாக இருக்கணும்னு எல்லா வேத பாடசாலைக்கும் மடியோடு நம்ம ஆற்றுல செஞ்சு எல்லாருக்கும் அனுப்புகிறோம் அதை சீதாராமண்ணா கையாலையும் அண்ணா கையாலையும் இன்றைக்கி லான்ச் பண்ணணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அது அதுதான் எங்களோட பிரார்த்தனை மகாபெரிவா அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் இந்த ஒரே ஒரு வாக்கியம்தான் மகாபெரிவா சரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப 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 இது ஒரு பெரிய சந்தோஷமான நிமிஷமாக தெரிகிறது எனக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷமான இந்த இடத்துல நீங்கள்லாம் பெரிய புண்ணியம் இதோட புண்ணியம் எதுவுமே கிடையாது கோடி கோடியாக கொட்டி கொடந்தாலும் இங்கே இருக்க முடியாது காவேரி அம்மா ஓடின்னு இருக்கா இங்கே சுவாசிக்கிறோம் எவ்வளோ பெரிய கொடுப்பினை எத்தனை புண்ணியங்கள் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நம்மளால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இத்தனை விஷயத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுக்குற அண்ணா எவ்வளோ பெரிய சிரமப்பட்டிருக்கணும் சாதாரண விஷயம் இல்லை அவளுக்கு ஒரு பெரிய கரகோஷம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த தெய்வீகத்தை தேடி தான் நம்ம பயணம் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என்னோடய அம்மா வந்திருக்கா என்கிட்ட கெஞ்சுவா என் பேர் சங்கர்னு கூப்பிடுவா அம்மா சங்கர் கொஞ்சம் காக்காய்க்கு சாதம் வச்சுக்கிறேனே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அம்மா கெஞ்சக்கூடாதுன்னா ஒரு 17 ஏக்கரால் புது அக்ரஹாரம்னு உருவாக்கியிருக்கேன் நீ காக்காய்க்கு சாதம் வச்சுக்கோ நீ துளசி வீஜ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஏன்னா அப்படி இருக்க சிரமம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பல கோடி ரூபாய்க்கு கூட இடம் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த அக்ரஹாரத்தில் கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் எங்கே கிடைக்கும் இன்றைக்கி இல்லை அக்ரஹாரம் அதனால் புது அக்ரஹாரம் மகாபெரிவா புது அக்ரஹாரம்னு தமிழகம் எங்கும் நம்ம ஸ்தாபனம் மூலயமா ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் வருது இப்போ விழுப்புரம் பக்கத்தில் மகாபெரிவா பிறந்த இடத்துல ஒன்று பண்ணியிருக்கோம் 17 ஏக்கரால் அடுத்து திருவண்ணாமலை திருச்சி கோயம்புத்தூர் அப்படின்னு ஒவ்வொரு இடமும் பார்த்தேன்னா நம்ம அக்ரஹாரங்கள் இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் ஒரு காலத்தில் எல்லோரும் இங்கேருந்து வெஸ்டர்ன் போனால் இப்போ திரும்ப எல்லோரும் வரா அதுதான் பெரியவாலும் ஆசைப்பட்டா அவசியம் எல்லா இடத்துலையும் சுபிக்ஷமாக எல்லோரும் இருக்கணும் பிராமணர்கள் தலைநோக்கி சுபிக்ஷமாக இருந்தால் லோகமே சுயமாக இருக்கும் எல்லாருக்கும் சுமஸ்காரம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு
புண்ணியமான சுதினம். வேதம் பேசுறது சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே. நல்ல தினத்தை கொடுன்னு ஒரு பிரார்த்தனை சமகத்தில். நல்ல தினம்ங்கிறது இன்றைய தினத்தில் பகவானுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சம்பந்தம் இருந்துருக்கோ அதுதான் சுதினம். எல்லாத்துக்கும் மேலே மகான்கள்லாம் நாங்கள் பண்ண கிருப்பையில் நிறைய பண்ணியிருக்கா. உலகத்தை காப்பாற்றுறதுக்கு மனுஷனுடைய சௌக்கியத்துக்கு இது முக்கியம் சொல்லும்போது வேதோ லக்ஷதி ரட்சிதா, வேதத்தை ரட்சித்தாதான் பிரபஞ்சமே சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியத்தை அனுசரித்து அதை உள்வாங்கி நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய சொத்து ஸ்ரீ மகாபிரிவா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. அப்பேற்பட்ட மகாபிரிவாளுடைய பற்றி அவளை ஸ்மரிக்கிறது, அவ தர்மத்துக்காகவும் வேதத்துக்காகவும் பண்ணின காரியங்கள்லாம் நம்ம உள்வாங்கி நினைவு கூர்ந்து அதை பற்றி பேசுறது, அதை பேசி மக்களுக்கு அவளுடைய சைதன்யத்தை எடுத்து சொல்கிறது, இதுக்கு மேலே பெரிய உபாசனை வேண்டாங்கிறது சாஸ்திரங்கள், யாரும் மறுக்க முடியாதது. அப்பேற்பட்ட மகாபிரிவாளை பற்றி அனவரதமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 வருஷம் சுவாமிநாத மாமா மாற்றி எல்லா இடத்துலையும் மகாபிரிவா வேதத்துக்காக அவ செஞ்ச தொண்டு, வேத வித்யார்த்திகள், வேதத்தை காப்பாற்றுறதுக்கு அவ பண்ணின பெரிய ஒரு முயற்சிகள், இதையே மாற்றி எல்லா இடத்துலையும் ஜி டிவியில் ஜெயா டிவியில் இதில் மாற்றி நிறைய சொல்லி அவள் அப்படியே ஆகிட்டா. எத் பாவம் தத் பவதிங்கிறது தர்மசாஸ்திரம், எதை பேசுகிறோமோ அப்படி ஆபம்னு இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி சுவாமிநாத சர்மா பிரிவாளை பற்றி பேசி அப்படியே ஆகிட்டா. இன்னொரு சின்ன விஷயம், மகாபிரிவாளுக்கு பூர்வாசிரமத்தில் இவா பேர் தான், சுவாமிநாத சர்மான் தான் பேர், பூர்வாசிரம நாம. இதெல்லாம் வந்து இந்த மகிமையெல்லாம் வார்த்தை சொல்ல முடியாதுங்கிறது தான் சரி. அப்பேற்பட்ட ஸ்ரீ சுந்தர சுப்ர சுவாமிநாத சர்மா நமக்கெல்லாம் அவளை பற்றி பேசி நம்ம நிறைய டிவியில் பார்த்துட்டுருக்கோம். அவர் நேரம் வரான் சொன்ன உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், அத்தனை பேருக்கும் இங்கே அவரே வராரா கேட்டுட்டு இருந்தா, அவர் தானா அது வேற யாரும் கேட்டுட்டு இருந்தா, அவர் தான் வர மாமின்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் அத்தனை எல்லோரும் சந்தோஷமாக நாங்கள் அவர் வரவே தெரிவிக்கிறோம், எல்லாருக்கும் வெல்கம் அட்ரஸ் பண்ணுறோம். அவருக்கு எல்லோரும் அமைதி கூர்ந்து தேக தியானமாக இருந்து அவள் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு அவள் பேசும்போது கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாத வாழ் இருக்கும். என்ன உண்டோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் பெற்றவர் ஸ்ரீ சுவாமிநாத சர்மா. நம்மெல்லாம் சேர்ந்து அவளுக்கு வரவேற்பு தெரிவித்து ஒரு உற்சாகப்படுத்தி அவளுடைய பெரியவாளுடைய அவள் செஞ்ச தொண்டுகள்லாம் அவர் வழியாக வந்து நம்ம உள்வாங்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ வேதத்துக்கு அதை பண்ணுற மாதிரி வேதாத்தியனம் பண்ணுறவளுக்கு சகாயம் பண்ணுறது, வித்யார்த்திகளை உற்சாகப்படுத்துறது, வேதத்துக்கு என்ன உண்டோ அதெல்லாம் திரும்ப சகாயம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி பெரியவருடைய ஆசீர்வாதத்தையும் மகாபிரிவாளுடைய ஆசீர்வாதத்தையும் வேதத்தினுடைய வேத மாதாவோட கிருபையும் நம்ம சம்பாதிச்சுட்டு மேல் மேலே சௌச்சமாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்ப நான் டைம் எடுத்துக்காதுக்கு அவள்கிட்ட எங்கள் சார்பாக அவளை பற்றி எனக்கு அனுகூலம் பண்ணுமா கேட்டுக்கிறோம். நமஸ்காரம். சூட்சும ரூபமாக இருக்கக்கூடிய மகாபிரிவாளை இந்த அரங்கத்தில் நம்மளோட கொண்டு வந்து ரொம்ப ஸ்ரீ சுவாமிநாத சர்மா அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது சற்று மிகையாகாது. அவர் பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டார். அதில் முக்கியமான ஒரு விஷயம், மகாபிரிவாளை நேரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் யாருக்கும் வேண்டாம், அவர் நினச்சாலே அவர் வந்து பிரத்யட்சமாயிடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அடியனுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் பர்மிட் பண்ணிடலாம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த
ஸ்ரீவத்சம் இதனுடைய உருவாக்கத்தின் பொழுது இந்த ஸ்ரீவத்சத்தினுடைய ப்ரமோஷன் சார்பாக நான் பல இடங்களுக்கு சென்று இந்த மாதிரி கல்யாணபுரம் இதனுடைய மகத்துவங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும்பொழுது இந்த உத்தரவாகினி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அதுக்கு முந்தி தெரியும், இருந்தாலும் அதை நம்ம பெருசாக எங்கேயும் ஸ்லாகிச்சு சொன்னதில்லை. இந்த நம்ம இந்த ஸ்ரீவத்சத்துக்கு நேர் பின்னாடி காவேரி உத்தரவாகினியாக ஓடும். இதை நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் அதுக்கு முந்தைய நான் சொன்னதில்லை. சென்னையில் பல இடங்களில் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அடையாரில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு 7 to 8 அந்த மாதிரி காலகட்டங்களில் பண்ணுறது ஒரு வழக்கம். ரொம்ப குறைவான கூட்டம் இருந்து ஒரு 5-6 பேர் தான் இன்றைக்கி வந்திருந்தா. அதில் ஒருத்தர் வந்து நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த படங்கள் எல்லாம் அந்த ட்ரோனில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் வரிசையாக அப்படியே காமிச்சுட்டே வருவேன். அப்படி காமிச்சுட்டு வரும்போது இந்த வளாகம் பின்னாடி காவேரி இந்த பிக்சர் வந்தவுடனே ஒருத்தர் எந்திருந்தார். அவர் பேர் கல்யாணராமன் பேர். எந்திருந்துட்டு, சுவாமி ஒரு 2 நிமிஷம் நான் உங்கள் நேரத்தை எடுத்துன்னு நான் குறுக்க பேசலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக பேசலாம் சார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பேலாம் அப்படின்னு கேட்டார். எப்போ சொன்னாலுமே நான் ஏற்றுப்பேன். இந்த மாதிரி பெரியவா வந்து சொல்லும்போது நான் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து மைக்கு பிடிச்சே சொல்லுங்கோ அப்படின்னேன். என்னுடைய சொந்த ஊர் கல்யாணபுரம் தான். அவர் வந்து பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். என்னுடைய அந்த விளம்பரத்தை பார்த்துட்டும் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். வந்துட்டும் ஒரு செய்தி சொன்னார். அது என்ன செய்தி அப்படின்னா, இதுக்கு முந்தி ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள்லாம் பார்த்து போயிருந்த திறப்புழாவுக்கு வந்து என்னுடைய எக்ஸ் பாஸ் மிஸ்டர் ஸ்ரீ போர்ஜியா இங்கே வந்திருந்தார். இந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு கார்த்தால திடீர்னு ஒரு 6 மணிக்கு எனக்கு ஃபோன் அதிகாலையில். சீதாராமன் எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் இன்றைக்கி ஒரு வேலையாக சென்னை வந்திருக்கேன் சார் அப்படின்னார். அப்படியா, ஒரு 7 மணிக்கு நீங்கள் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் வேலைச்சேரியில் இருந்தேன். ஸோ வேலைச்சேரி உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். என்ன விஷயம் சார் அப்படின்னேன். ஒன்றில் முன்னாடி ஒரு நீங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெரிட்டேஜ் அவார்டு நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி மீண்டும் ஒரு நேஷ்னல் அவார்டு வந்து நம்முடைய நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு. இது கிடச்ச உடனே உங்கள் ஞாபகம் வந்து உங்கள்ட்ட அந்த செய்தியை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் ஊரில் இருக்கீங்க, வாங்க ரெண்டு பேரும் வில் ஹாவ் எ பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். ஸோ 7 மணிக்கு ஷார்ப்பாக உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போனோம். நானும் என் கூட ஒருத்தர், அவர் அவருடைய உதவியாளர், 4 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருந்தோம். உங்களுக்கு தெரியும் சென்னையில் உட்லண்ட்ஸ் வந்து நல்ல நிறைய பிராமணர்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல். காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வடை மசால் தோசை காஃபி இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த ஹோட்டல் இன்றைக்கும். ஸோ நல்ல களை கட்டி நல்ல கூட்டமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு 3 டேபிளுக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு என்ன நினச்சோரோ தெரில அவர் வந்தார். அவர் பாக்கெட்லேருந்து ஒரு மகாபிரிவா படத்தை எடுத்து என் கையில் ஒன்று என் கூட உள்ள ஒருத்தர் கையிலையும் கொடுத்தார். என்னுடைய பாஸ் வந்து அவர் வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி கிறிஸ்டியனாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரிசார்ட் ஆரம்பித்து இந்திய கலை கலாச்சாரங்களை வந்து மேம்படுத்தினவர். குறிப்பாக அவர் வாங்கின அந்த ரிசார்ட் வந்து மகாபிரிவா வந்து தங்கியிருந்த இடம், செல்லிங் சுவாமி மலை அப்படின்னு. அந்த படம் பெரியவா படம் கொடுத்தவரை மெனக்கிட்டு கூப்பிட்டு 4 பேர் உட்காந்துருக்கோம் அந்த டேபிளில், 2 பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்களே இது நியாயமா, இந்த படத்தை அவர் வாங்கிறத விட நான் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கூட, அதனால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டார். இது ஒரு சின்ன சம்பவம். அந்த மீட்டிங் முடிஞ்சது. மீட்டிங் முடிஞ்சிட்டு நாங்கள் காரில் வரும்போது நான் என்னுடைய நண்பரோட பேசிட்டு வரேன். சரி, நம்ம 2 பேரும் குளிச்சு பிடிச்சிட்டு இப்போ வேஷ்டி சட்டை போட்டு நெத்தியில் பட்டையை போட்டோம்னா நம்மளை பார்த்துட்டு பெரியவா படம் கொடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு வரோம். இது காலையில் நடந்த நிகழ்ச்சி. சாயங்காலம் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த கல்யாணபுரத்துலேருந்து வந்த அந்த பெரியவர் இந்த ஊருக்காரர் இதுன்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு படம் காமிச்சிருக்கீங்க, அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு காவேரி ஓடுறதே, அந்த காவேரிக்கு உத்தரவாகினின்னு பெயர் அப்படின்னார். கேட்டுட்டேன், ஒரு ரொம்ப சிரத்தை இல்லாமல் கேட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் உத்தரவாகினே எனக்கு தெரியும். என்ன சாமி இவ்வளோ பெரிய தகவல் சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னார்.
இல்லை அது உத்தரவாகினு எனக்கே தெரியும் அப்படின்னார். நான் இப்போ சொல்ல போகிற செய்தியை கேட்டுட்டு நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக சொல்ல மாட்டேயில் அப்படின்னார். சொல்லுங்கோ அப்படின்னேன். நான் சின்ன வயசில் இருந்தப்போ திருடமுருதர் மடத்துக்கு அடிக்கடி பெரியவா வருவா. அப்போ நாங்கள் பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு போவோம். அப்படி போகும்போது ஒரு டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணின்னு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு. நேரம் ஆனவுடனே பக்கத்தில் இருந்தவாள்கிட்ட பேசினோம், பெரியவா வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் போல இருக்கு, நம்ம இங்கேருந்து போய் கஞ்சனூர் போயிட்டோம், கஞ்சனூர் உத்தரவாகினி காவிரியில் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசின்னு இருந்தாலாம். இது உள்ளே இருந்த பெரியவா காதில் விழுந்துதான். அவர் சொன்னார், எதுக்கடா அங்கே போனோம், இந்த கல்யாணபுரத்தில் ஒரு உத்தரவாகினி காவேரி இருக்கே, அவ்வளோ தூரம் போக வேண்டாம், இங்கேருந்து போனால் ஒரு பரலாங்கு இந்த காவேரியை தாண்டின உடனே ஒரு பரலாங்கு வலது பக்கம் திரும்பினா ஒரு உத்தரவாகினி காவேரி இருக்கா, அங்கே குளிச்சுட்டு வர சொல்லும் அப்படின்னாலாம். இதை நேராக அவர் பார்த்து அதை வந்து அன்றைக்கி சொன்னார். நிகழ்ச்சி இதோடு முடியலை. ரொம்ப பெரிய எவ்வளோ பெரிய தகவல் இது. மகாபெரிவா வாயால் இந்த பின்னாடி போடுற உத்தரவாகினி காவேரி இந்த இடம்தான் அப்படிங்கிறத இந்த ஊர்க்காரர் வந்து தேடி வந்து சொல்லிட்டு போகிறார். இப்போ காத்தால் படம் எப்படி தேடி ஒருத்தர் வந்து எனக்கு அவர் பரிச்சயம் இல்லை, அவருக்கு நான் பரிச்சயம் இல்லை, என்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுக்குறார். சாயங்காலம் ஒருத்தர் தேடி வந்து இந்த தகவல் சொல்கிறார். இதோடு இந்த நிகழ்ச்சி முடியலை. அது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் உடனே கிளம்பி கும்பகோணம் வர்ற பிளான். ஒரு 9 மணிக்கு ஒரு கால் வருது. அடையார்லேருந்து ஒரு பெரியவர், 80 வயசு பெரியவர், வெங்கட்ராமன் பேர். இந்த மாதிரி உங்களோட விளம்பரம் பார்த்தேன், அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நானும் என் ஒய்ஃபும் தான், பையன்லாம் வந்து யூஎஸில் இருக்கான், கொஞ்சம் வர முடியல. எனக்கு ஆற்றுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ வந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னா, இல்லை இல்லை 9 மணிக்கு மேலெலாம் நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் காத்தால் வந்து எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியே ஊருக்கு போகிறது, எங்கள் குமோனம் தானே நீங்கள் போகணும். வயசானவர்லேயே அந்த உரிமை எடுத்துட்டு அழகாக பேசினார். காத்தால் நீங்கள் என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட உங்கள் ப்ரோக்ராமை காமிச்சிட்டு நீங்கள் இப்படியே ஊருக்கு போங்க அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அவருக்காக நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஷார்ப்பாக 9 மணிக்கு அவாத்துக்கு போய் லேப்டாப்பில் தனியாக அவருக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராமை காமிக்கிறேன். கரெக்டாக இந்த படம் வரும்போது அவரும் நிப்பாட்டு அப்படின்னார். என்ன இப்போ இந்த இந்த இடம் வந்து உத்தரவாகினி காவேரி, இதை பற்றி முத்தண்ணாவாளுக்காக ஒரு சிறப்பு மலரை வந்து காஞ்சி மடம் வந்து வெளியிட்டது. அதில் வந்து அனந்தராம் தீக்ஷர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் இந்த உத்தரவாகினியாக போகிற காவேரியில் குளித்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறியாப்பா அப்படின்ட்டு உடனே நேராக போனார். அவர் லைப்ரரியிலேருந்து அந்த மலர் புத்தகத்தை எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்து அந்த பகுதியை அப்படியே காமிச்சார். சொல்லிட்டே நீங்கள் ஒரு உத்தரவாகினி காவேரியில் ஒரு முறை குளித்தால் 100,000 பசு தானம் பண்ண ஒரு பலனும் ஒரு முறை வாரணாசிக்கு போயிட்டு வந்த பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத அனந்தராம் தீக்ஷர் அந்த மலரில் எழுதியிருக்கார். அதை பிரமாணமாக என் கையில் கொடுக்குறார். இந்த பெரியவா படம் வந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை நிகழ்ச்சிகள் எனக்கு வந்துருத்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டுண்டு அதை எடுத்து ஒரு ஆர்டிக்கிளாக எழுதி இங்கே ஸ்ரீவசவாசிகளாக பிறக்கிறவா எல்லாருக்கும் நம்ம முன்னாடி அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்வதற்கு கிடைச்ச வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக எண்ணி நம்ம எல்லாரையும் மகாபிரிவாலோட சூட்சமாக கனெக்ட் பண்ண திரு சுவாமிநாத சுவாமி அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.